பில்லி சூனியம், ஏவல் வசியம், மாந்திரீகம் தாந்திரீகம், இவற்றின் பிடியிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது? நம்மை, நம் குடும்பத்தை, நம் சமுதாயத்தை எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? இது ஒரு மனிதனுடைய மனநிலை, குணநிலை, உடல்நிலை, தாழ்நிலை, தாழ்ந்த நிலை, சமுதாய நிலை, இவை அனைத்தையும் மயக்கி அந்த சித்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் இந்த சித்தமயம். தனித்துவமா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடம், அகோரம், இதுமானிய நிலைக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த செய்வனை நிலைய பாத்தீங்க அப்படின்னா முழுமையாக அதிலிருந்து எப்படி எழுக்க முடியும்? எட்டு வகையான சித்துக்கள்: உச்சாடனம், ஆகர்ஷணம், பேதனம், மோகனம், வசியம், வித்துவேஷனம், மாரணம், தம்பனம். ஒவ்வொரு விதமான அஷ்டகர்மத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த மூலிகைகள் மூலியமாகத்தான் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எட்டு வகையான கர்ம நிலைகள் இருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கடை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும், கோரக்க சித்தருக்கும், அகத்தியருக்கும், பிச்சை சித்தருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் இந்த பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம், இடுமருந்து இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேர் அங்கங்கே எங்கங்கே எனக்கு அது இருக்குங்க இது இருக்குங்க, கை வரல, கால் வரல, வீட்டில் ஒரே வறுமை, ஒரே பிரச்சனை, வீட்டில் இவ்வளோ தொந்தரவுகள் இருக்குது, என்னால் நிவர்த்தி செய்யவே முடியல, ஏதாவது ஒரு சிக்கலில் போய் நான் மாட்டிக்குவேன், ஏதாவது ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்குவேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை முதல்ல வெளியேற்றணும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியேற்றலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன். வரக்கூடிய அமாவாசை, அமாவாசை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம், இடுமருந்து எல்லாமே போயிடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முதல்ல என்ன செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர் துணி, அதில் ஒரு தேங்காய், மூணு ஆணி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூணு ஆணி, அதுக்கப்புறம் கற்பூரம், விபூதி, மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, உதிரிப்பூ, 21 பூ, இதுக்குள்ளே போட்டுட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது வீட்டில், நாலு பேத்துக்குமே பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் கடன் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் இருக்கும், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருப்பார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய முடியை கொஞ்சோண்டு கட் பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கட் பண்ணி அந்த இதில் போடுங்க, பேங்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு வீட்டில் இருக்க நான் 5 பேர் 4 பேர் போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை உடம்பு சரியில்லாமல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அதில் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 எலுமிச்சம்பழம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு பால் மாதிரி எடுத்து அந்த தேங்காயை வச்சு அப்படியே கட்டணும். அப்படி ஃபுல்லாக கட்டிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நடுவில் வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சாம்பிராணி புகை, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும். சாம்பிராணி புகை, சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி சாம்பிராணி, கம்பூர் சாம்பிராணி, தூள் சாம்பிராணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு போட்டு அதில் தூள் சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விதையையும் வெண்கடுகையும் அதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அதுக்குள்ளே போடணும். வெண்கடுகை அப்படியே போடணும். போட்டிங்கன்னா டப்ப 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 டப்பன்னு வெடிக்கும். அது போன்ற நிலை இருக்கும் பொழுது அந்த தூபத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கலர் நான் சொன்னேன்ல கட்டி வைக்க சொல்லி, அதுக்கு நல்லா காட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி முழுசாக வெளியே போகணும், வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வெளியே போகணும், வீட்டில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் வெளியே போகணும், சாப விமோச்சனம் பெற வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையாக வேண்டிட்டு அதை அமாவாசை அன்று இரவு 12 மணிக்கு உங்கள் வீட்டோட நிலவாசலில் கட்டணும். கட்டிட்டிங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாள் பாட்டமை, அதுக்கு எந்த ஒரு தூபமும் தீபமும் காட்டக்கூடாது. 3 பிறை அமாவாசையிலிருந்து அடுத்த ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடியது 3 பிறை,
அந்த மூன்றாம் பிறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிக்கணும், அந்த வளர் பிறையிலேயே காட்ட ஆரம்பிக்கணும். இது போன்று அந்த 15 நாள் தேய்பிறை வர்ற வரை, அதாவது பௌர்ணமி வர்ற வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காட்டிக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக முழு பௌர்ணமி வந்துடுது பார்த்திங்களா, அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு அந்த இதை கலட்டிட்டு போய் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுறணும். அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒன்று தான் தீர்வு, சீக்கிரமாக ரிலீஃப் ஆகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி அன்று முடிவுக்கு வருகிறது. உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.